மும்பையில் பாலிவுட் இளம் நடிகையும் பாடகியுமான ஃபெரோசா கான் தன்னை ஒரு கும்பல் கடத்தி சென்று அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். பேட்டியின் போது அவர் கூறிய திடுக்கிடும் தகவல்கள் என்ன? கும்பலிடமிருந்து அவர் தப்பி வந்தது எப்படி? மும்பையில் நடிகை ஃபெரோசா கான் கடத்தப்பட்டதாக வெளியான தகவல் பாலிவுட் சினிமா நட்சத்திரங்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஃபெரோசா கான் ஹிந்தி திரைப்படங்கள் மற்றும் சின்னத்திரை சீரியல்களில் நடித்திருக்கிறார். பல திரைப்படங்களில் பின்னணி பாடகியாகவும் இருந்துள்ளார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி பாலிவுட் நடிகைகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. நான் எல்லோரையும் சகஜமாக சந்தித்து பழகுவது உண்டு, இப்படி செய்வது ஆபத்தாக முடியும் என்று நெருக்கமான பலர் என்னை எச்சரித்தும் நான் கேட்கவில்லை, அவர்கள் சொன்ன மாதிரியே நடந்துவிட்டது என்று நடிகை ஃபெரோசா கான் தெரிவித்திருக்கிறார். மும்பையில் உள்ள நலசோஃபரா குடிசை பகுதிக்கு சென்றபோது ஒரு கும்பல் கடத்தி சென்று அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக நடிகை ஃபெரோசா கான் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். கடத்தல் கும்பல் பிடியில் இருந்தபோது வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பல கஷ்டங்களை அனுபவித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து போராடியதால் அவர்களிடம் இருந்து தப்பித்து வந்ததாகவும் நடிகை ஃபெரோசா கான் கூறியிருக்கிறார். இளம் வயதிலேயே குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்ததால் பல சிரமங்களை அனுபவித்து இருக்கிறேன். அடிக்கடி தன்னை நடிகை கங்கனா ரணாவத்துடன் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வேன் என்றும், அவரும் என்னை போலவே குடும்பத்தை பிரிந்து வந்தவர் என்றும் நடிகை ஃபெரோசா கான் தெரிவித்துள்ளார். குடும்பத்தை பிரிந்து வந்தாலும் குடும்பத்தை மிகவும் நேசிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நடிகை ஃபெரோசா கானை கடத்தியது யார், எதற்காக கடத்தப்பட்டார் என்பதே தற்போது பாலிவுட்டின் முக்கிய பேச்சாக இருக்கிறது. நடிகையை கடத்தியவர்களின் விவரம் வெளிவருமா?